இந்த உலகம் உங்களை பகைக்கிறதா? இந்த உலகம் உங்களை பகைக்கிறதா? இந்த உலகம் உங்களை பகைக்கிறதா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த உலகம் உங்களை வெறுக்கிறதா என்றால் நீங்கள் கவலைப்படாதிருங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள். ஏனென்றால் நீங்கள் இந்த உலகத்தினுடையது இல்லை. இந்த உலகத்துடையதாக இருந்திருந்தால் உங்களை இந்த உலகம் அரவணைத்திருக்கும், நேசித்திருக்கும், ஏற்றுக்கொண்டிருக்கும். ஆனால் நீங்கள் இந்த உலகத்துடையது அல்லாமல் இருப்பதால் கடவுள் உங்களை பிரத்யேகமாக உலகத்தாரிடமிருந்து தேர்ந்தெடுத்திருக்கிற காரணத்தினால் இந்த உலகம் உங்களை வெறுக்கிறது. நீங்கள் இந்த உலகத்தினுடையது இல்லை, ஆகையால்தான் இந்த உலகம் உங்களை வெறுக்கிறது. இந்த உலகத்துடையதாக இருந்திருந்தால் இந்த உலகம் உங்களை நேசித்திருக்கும், அரவணைத்திருக்கும், அன்பு காட்டியிருக்கும். உங்களை வெறுப்பதற்கு காரணம் நீங்கள் இந்த உலகத்துடையது இல்லை.
உங்களை கடவுள் தனியாக இந்த உலகத்தாரிடமிருந்து தேர்ந்தெடுத்திருக்கிற காரணத்தினால், இந்த உலகத்துக்குரியவராக நீங்கள் இல்லாத காரணத்தினால் இந்த உலகம் உங்களை வெறுக்கிறது, இந்த உலகம் உங்களை நேசிக்க மறுக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கடவுளுக்கு சொந்தமானவராக இருப்பதாலும் பரலோகத்துக்கு சொந்தமானவராக இருப்பதாலும் இந்த உலகம் உங்களை வெறுக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு முன்னமே இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம் பகைத்திருக்கிறது, வெறுத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்களுக்கு முன்னமே அவர் முன்மாதிரியாக வாழ்ந்துவிட்டு இந்த உலகத்தை ஜெயித்துவிட்டு கடந்து போனார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் இப்போது வேதத்திலிருந்து ஒரு சில பகுதிகளை பார்ப்போம். யோவான் எழுதிய நற்செய்தி 15:18 அங்கு இயேசு என்ன சொல்லுகிறது என்பதை பாருங்கள். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். உங்களை பகைப்பதற்கு முன்னமே இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம் பகைத்திருக்கிறது என்பதை நினைவு கூறுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். ஆகையால் இயேசுவை நேசிக்கிற மனிதர்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் இல்லை, பரலோகத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆகையால் இந்த உலகத்துக்குரியவர்களாக இல்லாத காரணத்தினால் இந்த உலகம் அவர்களை வெறுக்குகிறது, பகைக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு பகுதியை பார்ப்போம். வேதத்திலிருந்து மத்தேயு எழுதின செய்தி 10:22 என்ன சொல்லியிருக்கிறது என்பதை பாருங்கள். இயேசு சொன்ன வார்த்தைகளை தான் இங்கே பதிவிடப்பட்டிருக்கிறது. என்னதான் சொல்லியிருக்கிறார் என்பதை படித்து பார்ப்போம். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி நாள் வரைக்கும், இந்த உலகம் முடிகிற நாள் வரையும், இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்புக்காக பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வருகிற அந்த நாள் வரையும் நிலைத்து அவர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தில் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். விசுவாசத்திலிருந்து தடுமாறாமல் அதிலேயே உறுதியாக பற்றி கொண்டு, கடவுளோடு பற்றி கொண்டு விசுவாசத்தில் உறுதியாக நின்று தொடருகிறவனே, நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று. யார் வெறுத்தாலும், உலகமே வெறுத்தாலும், உலகமே பகைத்தாலும், உங்களுடைய விசுவாசத்திலிருந்து தடுமாறாமல் உறுதியாக நின்று கொள்ள வேண்டும் என்றுதான் இயேசு கிறிஸ்து இங்கே அடித்து பேசுகிறார். உங்கள் விசுவாசத்தை கைவிடாமல் எந்த தொல்லை வந்தாலும், எந்த துன்பம் வந்தாலும், உயிரே போனாலும் இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கிற, கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் விட்டுவிடாமல் காத்து கொள்ள வேண்டும், அதோடு பற்றி கொள்ள வேண்டும், உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். அப்படி உறுதியாய் பிடித்து கொண்டு கடைசி வரைக்கும் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அவனுக்கு தான் பரலோகம் கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம். ஆகையால் உறுதியாக விசுவாசத்தில் தடுமாறாமல் உறுதியாக நின்று கொள்ளுங்கள். இந்த வசனங்களை மனதில் பதிய செய்து கொள்ளுங்கள். கடைசி காலம் நெருக்கத்தின் காலமாக இருக்கிறது. மக்களுக்கு பயங்கரமான நெருக்கம் வரும். அந்த நெருக்கத்திலும் தெய்வத்தின் மீது இருக்கிற, கடவுளின் மீது இருக்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் கைவிடாமல் அதோடு உறுதியாகி பற்றி கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டு போயிருக்கிறார் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப், ஷேர், லைக்.